நண்பர்களே, இப்ப வந்து லைவ் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்க்க வந்தேன். இதுக்கு முந்தின விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒருத்தர கழிவு ஊத்திருப்போம், அந்த லொக்கேஷன்ல தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நண்பர்கள் மோஸ்டா சாப்பிட்டுருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த பழமா சாப்பிடலாம் கூட, அட்டி பழம் இல்ல ஆழம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பழமா சாப்பிடலாம் கூட நிறைய பேர் வந்து இதை தட்டி ரவுண்டாக்கி தேன்ல போட்டு காய வச்சு கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. ஒரு சின்ன நார்ல வந்து அழகா ரவுண்டா கோர்த்து இருக்கும், சாப்பிட்டுருப்பீங்க. சூப்பரா இருக்கும் இது, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது. இது இப்படியே கூட சாப்பிடலாம், பட் இது பழுக்கல. கடுகு சிறுசானாலும் காரம் கடுசா இருக்கும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு விதை, ஒரு சின்ன விதை கடுகளவு கூட இருக்காது, எள் அளவு தான் இருக்கும். ஆனா மரத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கா. மெயினா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல கத்திக்கு போட்டுருவோம், நம்ம சின்ன வயசுல நிறைய நண்பர்கள் மெயினா 90's கிட்டே 2K கிட்ஸ்க்கெல்லாம் இப்ப இந்த மரத்தை பாக்குறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. மெயினா சிட்டில இருக்கவங்களாம் இந்த மரத்தை தொட்டு கூட பாத்துருப்பீங்களான்னு தெரியல, பாத்துருப்பீங்களானே தெரியல. ஏன்னா சிட்டில இருக்கிற ஆக்குபேஷன் காரணமா மெஜாரிட்டி மரங்களே வெட்டிடுவாங்க. இது ஒரு மரமே ஒரு பெரிய பிளாட் அளவுக்கு இடத்த பிடிச்சிரும். அதனால இது சிட்டிஸ்ல, நானுமே சென்னையில தான் இருந்தேன், உங்களுக்கே தெரியும், 5 வருஷம் இருந்தேன் அங்க. நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இப்போ வந்து நம்ம இதுல தொங்கி வளர போறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஜஸ்ட் மிஸ் வலிக்கு, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரல் மாதிரி தான் இருக்குது ரோடு, அதனால் லைட்டாக வலிக்கிருச்சு, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் விளாண்டுருப்பீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விளாண்டதே இல்லை அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு எப்போச்சு லீவ் கிடைக்கல, ஏதாச்சும் உங்கள் அத்தை வீடு இல்லை சொந்தக்காரங்க வீடு ஊர் பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் கொஞ்ச நாள் அங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி மரங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது, இந்த வீடியோ எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல, அப்படியே முடிச்சிருவோம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள்.